வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் சுலக்கடை சென்னை போரூரிலிருந்து பாவி விளக்கு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக நம்மளை மாதிரியே அழகாக கையில் விளக்கோடு நிற்கக்கூடிய பாவை விளக்கு பெண்கள் அப்படின்னாலே அழகு நளினம் அவங்க கையில் விளக்கு வச்சுருக்கிறதுன்றது வந்து இன்னுமே வந்து மங்களகரமாகவும் அழகாகவும் நாம் வந்து பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட பாவை விளக்கு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய சைசஸ் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது பாவை விளக்கு அப்படின்னு சொன்னாலே திருவிடை மருதூர் தான் ஞாபகம் வரும் முதல் முதல்ல பாவை விளக்கு உருவான இடம் திருவிடை மருதூர் தான் திருவிடை மருதூரில் தினமும் அந்த சிவன் முன்னாடி விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஆசையோட ஒரு பெண் அவள் கல்யாணம் முடித்து தன்னுடைய கணவன் ஊருக்கு போக போகிறாள் அப்படின்னாலும் தான் பிறந்து வளர்ந்து அந்த தினமும் போய் தரிசித்த சிவபெருமான் முன்னாடி விளக்கேற்றணும் அதுவும் என்னோட உருவமே தாங்கி இருக்கணும்னு சொல்லி அவளை மாதிரியே ஒரு விளக்கு செய்ய சொல்லி அதை வாசலில் வச்சு தினமும் விளக்கேற்றினாங்களாம் அதுதான் வந்து பாவை விளக்கு உருவான கதை அப்படின்னு சொல்லுவாங்க பாவை விளக்கு நம்மளும் அப்படியே நேர்ந்துக்கிட்டே கொடுக்கலாம் நம்ம தினமும் அந்த கோவிலில் போய் விளக்கேற்ற முடியலை அப்படின்னா நாம் இந்த மாதிரி விளக்குகள் கொடுக்கும்போது நம்மளுடைய ஒரு நிழல் மாதிரியோ நம்மளை மாதிரியான ஒரு உருவமோ நம்ம அங்கே நின்று விளக்க பிடிச்சி அம்பாளுக்காகவோ சுவாமிக்காகவோ நிற்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த பாவை விளக்கு அதனால தான் நிறைய கோவில்களில் வேண்டிக்கிட்டு கொடுப்பாங்க வீடுகள்லையும் தனக்கு விருப்பமான தெய்வம் முன்னாடி தினமும் பாவை விளக்குலையும் விளக்கேற்றுவாங்க அதுவுமே விசேஷம்தான் அப்படிப்பட்ட விளக்கு விளக்கு கடையில் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாவை விளக்கு நம்ம விளக்கு கடையில் 4 இன்ச்சு 5 இன்ச்சில் கூட இருக்குது 3 இன்ச்சில் கூட பாவை விளக்கு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி நான் காமிக்கிறது எல்லாமே 7 to 8 இன்ச்சு உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாவை விளக்கு தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட பாவை விளக்கு இந்த சைஸ்லேயே அத்தனை மாடல் இருக்குது இந்த பாவை விளக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பின்னாடி நல்லா சுடர் வர்ற மாதிரி அதாவது எப்போதுமே கொண்டை போட்டிருப்பாங்க இந்த பாவை விளக்கில் சுடர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கையில் பாவை வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கிற விளக்கு ஏந்தி நிற்கிற மாதிரி 2 கிளி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது 7 to 8 இன்ச்சு இதோட உயரம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பாவை விளக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட சேம் உயரம்தான் இந்த பாவை வந்து கொண்டை போட்டிருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகாக கொண்டை போட்டிருப்பாங்க இந்த விளக்குமே ரொம்ப ஆழமாக நல்லா அழகாக இருக்கக்கூடிய விளக்கு பீடம் வந்து டோட்டலி வித்தியாசமாக இருக்கக்கூடிய பீடம் கீழே வந்து ஸ்கொயரில் நல்லா பெரிய பீடம் கொடுத்து அது மேலே பாவை நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நாம் பார்க்குற பாவை விளக்கும் கீழே கிட்டத்தட்ட 7 to 8 இன்ச்சு உயரம் ரொம்ப அழகாக ஒரு பெண் இயற்கையாக நம்ம வீட்டிலலாம் எப்படி இருப்போமோ அது மாதிரி அழகாக படிஞ்சு வாரி பின்னாடி பின்னலும் போட்டிருக்கிற மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பாவை விளக்கு 8 இன்ச்சு 9 இன்ச்சு இவங்களோட உயரம் இருக்கும் அந்த ஆடை எல்லாமே பார்த்தோன்னா அவ்வளோ அழகு அது மாதிரி பீடமுமே ரவுண்டு பீடம் ரொம்ப அழகாக அந்த அகலுமே நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விளக்கு இப்போ நாம் பார்க்குற இந்த 2 பாவையுமே 9 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய பாவை விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் முகம் கூட வித்தியாசப்படும் ஒவ்வொரு பாவைக்கும் ஒரு பாவை விளக்குக்கும் இன்னொரு பாவை விளக்குக்குமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு இருக்கும் இந்த பாவை பார்த்தோன்னா நல்லா அழகாக மெச்சூர்டாக இருக்கக்கூடிய முகம் பின்னாடி வந்து அழகாக சுடர் மாதிரி கொடுத்துருக்காங்க 2 கிளி தோளில் உட்காந்துருக்கு கையில் நல்ல பெரிய விளக்கு அவ்வளோ அழகாக ஸ்கொயர் பீடமும் வச்சு அதுக்கு மேலே ரவுண்டு பீடமும் வச்சு இருக்கக்கூடிய பாவை 9 to 10 இன்ச்சு இவங்களோட உயரம் புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த பாவை விளக்கு எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது அந்த அழகாக தலை நல்லா வாரி அந்த கொண்டை போட்டிருக்கிறது அவங்க நிற்கிற போஸ்மே அவ்வளோ அழகு அழகாக ஒரு கால் அகட்டி அப்படி நிற்கிறாங்க அது வந்து அம்பாள் மாதிரி நிற்கக்கூடிய போஸ் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி அவங்க போட்டிருக்கிற அந்த வஸ்திரம் கூட அவ்வளோ அழகு அந்த பீடம் அதை விட அழகுன்னு சொல்லலாம் பீடம் வந்து ரவுண்டு பீடம் அதுவும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பாவை முகம் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது அதே மாதிரி கையில் வச்சுருக்கிற அகலும் கூட அவ்வளோ அழகு கொஞ்சம் நல்லா ஆழமாக இருக்கக்கூடிய அகல்
இந்த பாவை பாரா தான் வரும் ஏன்னா ஒரு பக்கம் ஒரு விளக்குக்கு வந்து இடது பக்கம் கிளி இருக்கும் ஒரு பக்கம் வந்து வலது பக்கம் கிளி இருக்கும் ரொம்ப அழகா பஞ்சலோகத்துல செய்யற மாதிரியே செஞ்சிருக்காங்க அழகா பீடம் அதுக்கு மேலையும் வந்து ஒரு ரவுண்ட் பீடம் வச்சு ரெண்டு பாவையும் நிக்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா ஆண்டாள் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா மீனாட்சி அம்பாள் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பாவை விளக்கு இது பாராவை தான் வாங்குவாங்க இந்த விளக்கு சுவாமிக்கு நடுவுல வைக்கும்போது இப்போ நம்ம சாமி வச்சு அலங்காரம் பண்ணி இப்போ 1 அடியில இருக்கக்கூடிய சுவாமிக்கு பிள்ளையாருக்கு பக்கத்துல அது மாதிரி எல்லாம் கூட இந்த பாவை விளக்கு வச்சு நம்ம செட் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா இது வந்து அப்படியே பேர் ஒரு ரெண்டு பெண்களோட பேர் இது சோ பார்க்கவே ரொம்ப அழகாவும் லுக்காவும் இருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சுவாமிக்கு இன்னுமே அது அலங்காரமா இருக்கிற மாதிரி காட்டும் 14 இன்ச் 15 இன்ச் 18 இன்ச்ல இருக்கக்கூடிய பாவை விளக்குகள் தான் பார்க்கறோம் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட பாவை விளக்குகள் ஒரு வீட்டு என்ட்ரன்ஸ்ல இப்படி ஒரு விளக்கு வைக்கிறதே வந்து ரொம்ப மங்களகரமாவும் இருக்கும் இந்த விளக்கு நமக்கிட்ட ரொம்ப வருஷமா கிடைச்சிட்டு இருக்கு இந்த விளக்கு இப்ப புதுசா வந்திருக்கு இந்த 18 இன்ச்ல வந்திருக்கக்கூடிய விளக்கு புதுசா வந்திருக்கு தாமிர பீடத்துல ஹைட்டா கொடுத்திருக்காங்க ஒல்லியா இருக்குன்றதுனால வெயிட்டும் ரொம்ப இல்ல சோ நமக்கு வந்து ரேட்டும் ரொம்ப ಜಾஸ்தியாவும் போகாது வெயிட் ரொம்ப ಜಾஸ்தி போனாதான் நமக்கு வந்து ரேட்டுமே ಜಾஸ்தி வரும் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெவி கிடையாது இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் வந்து கம்மிதான் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகாவும் இருக்கக்கூடிய பாவை விளக்கு நாம இப்ப பாத்துட்டு இருக்குறது 30 இன்ச் 23 இன்ச் 21 இன்ச் பாவை விளக்கு தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்டது இந்த சைஸ் பெரும்பாலும் கோவில்களுக்கும் கொடுப்பாங்க வீட்டு என்ட்ரன்ஸ்லயும் வைப்பாங்க அந்த இடம் வந்து ட்ரெடிஷனலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரவேற்பறையிலயும் கூட வைப்பாங்க இதல விளக்கு தான் ஏத்தணும் அப்படின இல்லாம ஒரு பூ போட்டு கூட வைப்பாங்க ரொம்ப அழகாவும் இருக்கும் விளக்கேத்தி வைக்கிறது இன்னுமே அழகுதான் ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் செய்யப்பட்ட பாவை விளக்கு நாம இன்னைக்கு பார்த்த இந்த பாவை விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நிறையவே வித்தியாசமா அழகா விதவிதமான அளவுகள்ல இருக்கு இந்த பாவை விளக்கு நீங்க வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்குகடை.com வெப்சைட்ல நீங்க ஈஸியா சர்ச் பண்ணி வாங்க முடியும் பாவை அப்படினு அடிச்சீங்கனாலே இருக்கிற அத்தனை பாவை விளக்கும் உங்களுக்கு காமிக்கும் அதல இருந்து நீங்க சாய்ஸ் பண்ணி வாங்கலாம் எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படினு நினைக்கிறவங்க இந்த வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாவை விளக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இமிடியேட்டா ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க மீண்டும் இத மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்